கரிசல் வாசம் மண்ணின் மனம் வாழ்வும். ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய தனக்கார் இருந்திருக்காரு. பெரிய தனக்கார் நல்லா வசதியான ஆள், ஊர்ல ஒரு மோலாளி மாதிரி. அவருக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைகளே ரொம்ப நாளா இல்லாம இருந்திருக்குது. வயசும் பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயசுக்கு மேல ஆயிடுச்சு. முதல்ல ஒரு சம்சாரம், அந்த சம்சாரத்துக்கு பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டாம் தரமா ஒரு கொஞ்ச வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு பிள்ளை வேணும் சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரெண்டாம் தர சம்சாரத்தையும் பாட்டிங்கன்னா ராமேஸ்வரம் கீமேஸ்வரம் கோயில் குளமெல்லாம் சுற்றி வந்திருக்காரு. அவளுக்கும் கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்குது. அப்புறம் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து மாதம் ஆயிடுச்சு கருப்பிடிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனோன்னா அந்த பொம்பளைக்கு வந்து மசக்கை ஆனவொன்னா என்ன பண்ணியிருக்காரு, முளைக்கீரை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்குது. இவர் மோலாளி வீட்டுக்கு பின்னாடியே வந்து கொஞ்சாது வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, காட்டில் வீட்டில் போடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே போட்டு அதை பிடிக்க திங்கணும் அப்படின்றக்கோசரம் வீட்டுக்கு பின்னாடியே இடம் இருந்திருக்குது. அதில் வந்து முளைக்கீரையை நட்டி பாத்தி கட்டி இவரே பண்ணி தெலா போட்டு தண்ணி இறைச்சிக்க, தெலா போட்டு தண்ணி இறைக்கிற ஏத்தம் இறைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் தெலான்னு சொல்கிறது, தெலான்னு சொல்லுவாங்க. தெலா போய் அதில் வந்து முளைக்கீரை நல்லா முளைக்கட்டிருச்சு, கீரை முளைச்சிருச்சு இருந்திருக்குது. ஒரு நாள் என்ன ஆயிருக்குது, அந்த ஊரில் வந்து ஏகாளி ஒருத்தன் இருக்கான். ஏகாளி என்ன வண்ணார் நம்ம சலவை செய்வாங்க இல்லையா, அந்த ஆளுங்க அவங்க கழுதை வச்சுருப்பாங்க. கழுதை எதுக்குனாக்கா பொதி சுமக்கிறதுக்கு. இப்போ வெள்ளாயை வைக்கணும், துணியை துவைக்கணுனாக்கா வீட்டில் இருந்து கம்மா கரைக்கும் ஆத்தங்கரைக்கும் கொண்டு போகிறக்காண்டி கழுதிக்கு மேலே வந்து மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருவாங்க, அதான் பொதி கொண்டு போகிறது. அதுக்காண்டி ஒரு கழுதை ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அந்த கழுதை ஒரு நாள் அப்படியே இந்த பக்கம் வந்திருக்குது. வந்தனாக்கா பின்னாடி முதலாளி வந்து முளைக்கீரை நட்டி வச்சுருக்காரு இல்லையா, அதில் வந்து உழைப்பிருச்சு. உழப்புன வந்து முதலாளி பார்த்தாரு. பார்த்தவொடனே ஒரு கசி கோபம் தாங்க முடியல. நம்ம பொம்பளையாளுக்கு இவ்வளோ சோறு செஞ்சு வச்சுருக்கோம், இப்படி வந்து உழைப்பிட்டு போச்சுன்னு கோபத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கட்டை கழுதுக்கு எடுத்து எரிஞ்சிட்டார் கழுதை மேலே. அது கழுதைக்கு கால் ஒழிஞ்சு போய் காலு கால்னு கத்திட்டு எங்கிட்டும் போக முடியல, அங்கேயே அப்படியே படுத்துருச்சு. இவர் மோதாலையும் போயிட்டார். இப்போ ஏகாளி என்ன பண்ணியிருக்காருனாக்கா கொஞ்சம் ரொம்ப நேரம் கழித்து கழுதையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்காப்புல. தேடி வந்தனாக்கா இங்கே வந்து பார்த்துருக்காரு, கழுதை வந்து பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு பின்னாடி படுத்து கிடக்குது. அங்கே வந்து பின்னாடி இருக்க அந்த முளைக்கீரை பாத்தி கட்டினால உழைப்பி இருந்திருக்குது. சரி புரிஞ்சுக்கிட்டான், சரி உள்ளே உழைப்பிச்சு போல்க, அதுக்காண்டி போய் காலை உடச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காப்புல. மோலாளி வீட்டுக்கு போயிருக்காப்புல. போனால் அந்த ஆள் வீட்டில் இல்லை, சம்சாரம் மட்டும் இருந்திருக்குது. சம்சாரம் மாசமான பொம்பளை ஆள். போனவுடனே என்ன வாயில்லா சீமா அது, அதை போய் வந்து இப்படி காலை உடச்சி வச்சுருக்கு, கொஞ்சமாச்சு இது இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அந்த அம்மாவும் வந்து கொஞ்சம் தாறுமாறாக பேசியிருக்கு. பேசினவுடனே ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா காரசாரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இந்த பொம்பளை ஆளுக்கு வந்து கோபம் தாங்க முடியல. நம்ம மோதலாளி இந்த ஊர் பெரிய மனுஷன், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு மேலே ஏறி அவன் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விளக்கமாக தூக்கி அடிக்க போயிருக்குது. விளக்கமாக தூக்கி அடிக்க போனாலும் அவனுக்கு அப்புறம் கையை பிடிச்சிட்டாப்புல. கையினாக்க மேலே விளக்கமாக பிடிச்சிட்டாப்புல, மேலே அடி விழுந்துடக்கூடாது, விளக்கமாக அடித்தா அசிங்கம் இல்லையா. போட்டு ரெண்டு போய் மல்லு கட்டியிருக்கா, எடுத்துகிட்டு விளக்கமாக உருவி இருக்கான் ஏகாளி. உருவின உடனே அந்த பொம்பளை என்னாச்சு, தடுமாறி குப்பரை விழுந்துருச்சு. குப்பரை விழுந்ததில் வயிறு அடிபட்டு போச்சு, கர்ப்பம் கரு கலைஞ்சி போச்சு. கலைஞ்சி போக ஊரில் சமாச்சாரம்லாம் தெரிஞ்சவனை பார்த்தீங்கன்னாக்கா இவர் மோனாளி தக்காவுக்கான குதிக்காருங்க. ஆளுக பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா கழுதி காலை வேற ஒழிச்சிருக்காரு. அவர் ஏகாளி மாதிரி ஒரு பக்கம், அந்த மோனாளி மாதிரி ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து ஒரே கத்திட்டு கிடக்காரு. சரி அதுக்கப்புறம் ஊர் ஆளுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் இவங்க எப்படியாவது சமரசம் பண்ணி விடணும், இப்படி சண்டை போட்டு கிடந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் கூப்பிட்டு ஊரில் மற்ற ஆளுகள்லாம் கூப்பிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசியிருக்காங்க. சமாதானம் பேசினா ஊரில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணிச்சுனாக்கா அவதாரம் போடுவாங்க, கழுதை மேய்ச்சிச்சின்னு அவதாரம் போடுவாங்க, காடு கரைகளில் வந்து ஆடுக மாடு விட்டாச்சுன்னா கூப்பிட்டு வச்சு அவதாரம் போடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இது உழைப்பி இருக்குது, காலையும் ஒடிச்சிருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகல. அவங்க ஏகாளி பக்கம் சமாதானமாக, மோலாளி ஊர் சமாதானமாகல. நான் துட்டுக்காரன்ற ஒரு இது ஒன்று இருக்கும் இல்லையா, நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டுக்கு போய் இந்த பயலுக்கு எப்படியாச்சும் ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. ஊர் ஆளுகளை என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா கோர்ட்டுக்கெல்லாம் போகாதிய, ஜட்ஜெல்லாம் வெள்ளக்காரன் ஆளுங்க, நம்ம ஊர் பழக்க வழக்கெல்லாம் தெரியும் தெரியாமல் இருக்கும், ஏடா கூட ஏதாவது சொல்லிவிட்டு போயிடுவான், அப்புறம் அசிங்கந்தான் மிஞ்சோம், நாளும் நாள் கணக்கில் இழுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவர் மோதலாளி கேட்கல, ஆ பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டாப்புல. கோர்ட்டில் கேஸ் போட்டவொன்னே வாய்தா வருது, போகிறார் ஏகாளியும் போகிறார் மோதலாளியும் போகிறாரு. இப்போ மோதலாளி கேட்டிருக்காரு, என்னையா நீர் வந்து கழுத காலை உடச்சிட்டு நிச்சயந்தானு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் ஐயா உடைச்சேன், ஏன் உடச்சேன்னு மூளை கேட்கணும்,
நான் வந்து இவ்வளோ நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு இப்போ ரெண்டாவது நாள் ஒரு கல்யாணம் பண்ணி காசி ராமேஸ்வரம்லாம் போய் அப்போ தான் கருப்பிடிச்சு இருந்திருக்குது, என் பொஞ்சாதிக்கு வந்து முளைக்கீரை சாப்பிடணும்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில் போன ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நான் வந்து தோட்டத்தை போட்டு வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன், கழுத வந்து உழப்பிட்டு போயிடுச்சு அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ எவன்ட்ட கேட்டிருக்காப்புல, எப்பா உன் தரப்பு நியாயத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இவன் சொல்லியிருக்கான், ஐயா எசமா மோலாளிமார் வீட்டில் என் கழுத போய் அங்கே போய் உழப்புனது நெசந்தான், உழப்புனக்கா அந்த வாயிலாம் சீவனை போய் அடித்தா என்ன அர்த்தம், கால் ஒடிஞ்சு போச்சு, அதுக்கு ஊர்க்காரர்கள்லாம் கூப்பிட்டு அவதாரம் போட்டால் அவதாரம் கட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா 4 அடி அடித்தாலும் அடி வாங்கிக்கிறேன், இதில்னா பூசா எவ்வளோ வாட்டி அடி வாங்கியிருக்கேன் அவதாரமும் கட்டியிருக்கேன் நான் செஞ்சுட்டு போக போகிறேன், அதுக்கோசரம் வாயிலாக சீவனை காலை உடச்சி விட்டாங்க. காலை உடச்சி விட்டால் என்ன, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுது துறைக்கு படித்து வரைக்கும் பொதி சுமக்கு கழுது இல்லை, நான் என்ன செய்கிறது, ஒரு வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் ஜாமன் நியாயம் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காப்புல. இவர் ஜட்ஜு வந்து யோசித்து பார்த்துருக்காரு, சரியா இதுதான் சமாச்சாரமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன்ட்ட கேட்டிருக்க, ஏங்காலிட்ட கேட்டிருக்காப்புல, இல்லை உனக்கு கழுது வந்து கால் சரியாக இருக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு இருக்காப்புல, ஐயா இப்போ நான் ஐயா வந்து கட்டை வச்சு கட்டி மாவு கட்டு போட்டு வச்சுருக்கேன், எப்படியும் 6 மாதம் கூட குறைச்சல 6 மாதம் வச்சு ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காப்புல. ஜட்ஜு யோசித்தார், யோசிச்சுட்டு இப்போ தீர்ப்பு சொன்னார். இந்த வாரம் மோலாளி பார்த்து சொன்னார், யோ இந்த மாதிரி அவன் கழுதை வந்து 6 மாதம் ஆகும், அது வரைக்கும் பொதி சமூகங்களுக்கு வந்து கழுது கிடையாது அவன்கிட்ட, அதுக்கோசரம் நீர் வந்து அந்த கழுதைக்கு கால் சரியாகிற வரைக்கும் அவன் வீட்டில் போய் பொதி சுமக்கணும், புரிஞ்சுதா. அப்புறம் இவன் ஏகாலியை பார்த்து சொல்லியிருக்காரு, இலை நீ வந்து அந்த அம்மா வந்து கரு கலைஞ்சதுக்கு நீ தான் காரணம், அந்த அம்மா திரும்ப கரு உண்டாகிற வரைக்கும் நீ அங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னு வேற என்ன பண்ணுறது, அப்புறம் ஆளுகள்லாம் வந்துட்டு வந்திருக்கா சொன்னாரா, அப்போ ஆளு சொன்னாலாம் மோலாளிட்ட, கேட்டீங்களா ஐயா கோர்ட்டுக்கு போனால் அந்த லட்சணத்தை தான் தீர்ப்பு போகிறேன்னு சொல்லி பேசாமல் நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சா நிம்மதியாக போயிருந்துருக்குள்ள அப்படின்னாங்களாம். இந்த மாதிரி சமாச்சாரம் இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவாங்கன்னாக்கா ஊரில் வந்து தாத்தா மாதிரிலாம் சொல்லுவா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும்டா, ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வீடுகளை பிரச்சனை நம்மளே பேசி தீர்த்துக்கிற நல்லது, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனோன்னாக்கா ஏடா கூடமா எங்கே போய் முடியும்னே தெரியாது அப்படின்ற காண்டி சொல்லுவாங்க. இது வந்து கி ராஜநாராயணன் வந்து வயது வந்தோருக்கு மட்டும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து அந்த கிராமத்தில் நடந்த விஷயங்கள் அந்த கதைகள் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து அந்த கதை ஒன்று.